இந்த ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், நீங்க அது வந்து பெருசா ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அந்த ஒரு டாட் டைட்டில் மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அது சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்லை கேட்காம போயிடுவாங்க. ஹலோ எவ்ரிவன், டிஎன்பிஎஸ்சி குரூப்பு எக்ஸாம்க்கு வந்து எல்லாருமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ லாஸ்ட் 15 டேஸ், அதாவது லாஸ்ட் இன்னும் 10 டேஸ் கிட்ட இருக்கு. இந்த 10 டேஸ் வந்து உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது மேத்தமெட்டிக்ஸில் உங்களோட ஸ்கோரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது வந்து யூனிட் 10ல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படின்ட்டு டைட்டில் கீழே இருக்கும். மொத்தம் அது கீழே 4 சப்டைட்டில் இருக்கும். அதில் முக்கியமான அது மேஜராக ஒரு 7 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் எச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வால்யூம், அப்புறம் லாஸ்ட்டாக டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் சப்மிட்டிங் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது 4th சப்மிட்டிங் வந்து ரீசனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், நீங்கள் அது வந்து பெருசாக ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அந்த ஒரு டாட் டைட்டில் மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அது சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்லை கேட்காம போயிடுவாங்க. நீங்கள் இந்த 7 டாபிக் கான்சென்ட் பண்ணால் கண்டிப்பாக 23-24 ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இந்த 7 டாப்பிக்குமே எதில் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 7 டாப்பிக்குமே அப்படியே ஸ்கூல் புக்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. 6th to 10th வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணாலும் மட்டுமே போதும். இப்போ ரீசெண்டாக May 2nd வந்து ஒரு எக்ஸாம் நடந்தது, அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 25ல ஒரு 20 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்படியே மீதி 5 கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசென்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2013-20 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக தேர்னாலே கிடைக்கும். இல்லைனா நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டாப்பிக்குமே டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நாங்கள் எடுத்து போட்டுருக்கோம். அது போக மேக்ஸ் வந்து வேக் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா எங்களோட டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் எடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக 25 ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த நான் சொன்ன 7 டாபிக் போக இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்க்கு கேட்டிருந்தாங்க. அது அப்படியே எங்கே இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்டில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், ஒரு சாப்டர் இருக்கு. அந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது தமிழில் வாழ்வியல் கணிதம்னு சொல்லுவாங்க, அந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் மட்டுமே ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருப்பாங்க, டைம் ஒன் கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்ஷன் கூட சேஞ்ச் ஆகாமல் அதுலேருந்து அப்படியே கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் 10 டேஸ் நான் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இருக்கும், கண்டிப்பாக 23-24 ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக வேறு என்ன டாப்பிக்லாம் நீங்கள் பார்க்கணும்னா, டைம் ஒன் ஒர்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக May 5 நான் சொன்ன May 2nd ஒரு எக்ஸாம் நடந்துன்னு சொன்னேன், அதில் டைம் ஒன் ஒர்க்கில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 3யுமே அப்படியே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, ஸ்கூல் புக்கில் வேர் டு ஸ்டடி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கலனா சொல்லுங்கள், நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். இல்லைனா எங்களோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் பிடிக்கிறீங்கன்னா டைம் ஒன்று கொடுங்க. சரிங்களா, டைம் ஒன் ஒர்க்கில் 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ 25ல 3 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் ஒரு எடுத்து பார்த்தா கூட, அதாவது May 2nd வந்து ஒரு எக்ஸாம் நடந்திருந்தது, அதில் கூட 3 கொஸ்டின்ஸ் அப்படியே டைம் ஒன் கேட்டிருந்தாங்க. அந்த 3 கொஸ்டினுமே எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அது பார்த்துருங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து பர்சன்டேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பர்சன்டேஜ் தான் பேஸாக வச்சு எல்லா டாப்பிக்கையும் கவர் ஆகும். எதெல்லாம் கவர் ஆகும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கீழே கவர் ஆகும். பர்சன்டேஜ் முடிச்சா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கவர் ஆகிடும். அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்படி எல்லா டாப்பிக்குமே பர்சன்டேஜ் ரிவால்வ் பண்ணியே வரும். அதுவும் பர்சன்டேஜ் படிக்கும் போது ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1/7னா அதோட ஃப்ராக்ஷன் வந்து என்ன, 14.28%. 1/8 = 12.5, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அந்த ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாப்பிக்குமே ஃபார்ம் லாஸை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் திரும்பவும் கடைசியில் வந்து அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகிடும். அதனால் ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக. ஆனால் எதுனா ஏரியா வாலுக்கு மட்டுமே வேறு வழியில் ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணி மட்டும். இப்போ ஆப்டிடியூட் அண்ட் அதாவது ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 4 கொஸ்டினாவது கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆனால் கேட்காமையும் இருக்காங்க. இப்போ அந்த மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஒரு டாப்பிக் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதுவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் அப்படியே நீங்கள் பங்கப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது எப்படி வருதுன்னு தெரிஞ்சு வச்சா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஃபார்முலா. இப்போ லாஸ்ட் மினிட்ல அது முடியலன்னா ஃபார்முலா பங்கப்படுத்தாது வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட வேண்டியதான். இதுக்கு வந்து ஷார்ட் கட் இல்லை, இந்த ஒரு டாபிக் மட்டும் ஷார்ட் கட்டு முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சில சம்ஸ் வந்து இப்போ ஃபார்முலாவில் பை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து 11 டிவைட் ஆகும். அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ஒரு டாபிக் மட்டும் ஃபார்முலாவை நம்பிடுங்க. லாஸ்ட் டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இல்லை, ஆனால் 10th புக்கில் லாஸ்ட் பார்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ ரீசெண்டாக அதையும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. எது மீன், மீடியம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுலேருந்து கொஷின்ஸ் திரும்பவும் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அதோட ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அதுவும். சரிங்களா, இது மாதிரி ஸ்மார்ட்டாக எதெல்லாம் தேவையோ இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 25K 23+ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.